வெற்றியாளர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பற்றி ஒரு சிறிய தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எப்போ ரிசல்ட், எவ்வளோ வேலை, எவ்வளோ நாள் ஆகும், இந்த ப்ராசஸ் முடியறது அப்படின்றத பற்றி ஒரு சில தகவல்களை நம்ம இதில் பகிர போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்கக்கூடிய நாள், இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்றது ஜூன் மாதம் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைய நாள்லேருந்து நம்ம பார்த்தோன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 128 நாள் ஷோராக இருக்கக்கூடியதாக இருக்குது. 128 டேஸ் வந்து இன்றைய நாளில் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. கட்டாயமாக இந்த நாட்கள் போதுமானதான்னு கேட்டிங்கன்னா, புதுசாக படிக்கிறவங்கன்றதை விட ஒரு 6 மாதத்துக்கு மேலே படித்த நபர்களுக்கு இந்த நாட்கள் அப்படின்றது போதுமான ஒன்று. புதுசாக படித்தவங்க முழுமையாக தங்களுடைய கவனத்தை செலுத்தினா இந்த நாட்களுக்குள்ளே நம்மளால் இது பண்ண முடியும். எக்ஸாம் என்ன தான் ஜூன் மாதத்துலேயே முடித்தாலும் அவங்க ரிசல்ட்டை எப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2025 ஜனவரி, கிட்டத்தட்ட 6 மாதம், 6லேருந்து 7 மாதம். அப்போ பாருங்கள், 1 வருஷத்துக்கான ப்ராசஸ். அப்போ இதுக்கும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வேலைக்கு போகக்கூடிய அந்த ரிசல்ட்டே வரக்கூடியதாக இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் அதிகபட்சம் பிப்ரவரி மார்ச் 2025 பிப்ரவரி மார்ச்சில் தான் அந்த கவுன்சிலிங்கை பற்றியான ஒரு டேட்டு சொல்லக்கூடியது பிப்ரவரியாகவும், மார்ச்சில் வந்து கவுன்சிலிங் அப்படின்றது நடக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நமக்கே நல்லா தெரியும், குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு விஓஓ அப்படின்றது ஒரு தனி கவுன்சிலிங்காகவும், அடுத்து டைப்பிங் அப்படின்றது ஒரு தனி கவுன்சிலிங்காகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வனக்காவலர் அப்படின்ற ஒன்று வந்து இங்கே சேர்த்துருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அதுக்கும் தனி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 1 மாதம் அப்படின்றது ஒரு ப்ராசஸுக்கு வச்சா கூட, 3 மாதம் அப்படின்றது கவுன்சிலிங்க்கு நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குங்க. என்ன தான் அவங்க அவ்வளோ விரைவாக பண்ணால் கூட, பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணாலும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் தான் இதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் அந்த அளவுக்கே நமக்கு முடிச்சுட்டு, ஏதாவது ஒரு சிலதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு கொடுத்து வேலையில் ஜாயின் பண்ணக்கூடியது ஜூன் இல்லை ஜூலை ஆகிடுங்க. அப்போ கரெக்டாக சொல்லப்போனால் எக்ஸாம் எழுதுனதுலேருந்தே 1 வருஷம் ஆகக்கூடியதாக இருக்கும். குறைந்தபட்சம் இந்த குரூப் 4 எக்ஸாமை எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் பேர், 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் எழுதணும். நீங்கள் நல்லா பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமையும், உங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போவாங்க, இல்லை வேலை சும்மா இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி வேலையிலேயே 5-6 வருஷத்துக்கு மேலே கூட ப்ரைவேட்டில் வேலை செய்யலாம், அவங்களும் கூட இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணி எழுதக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது 10வது லெவல் அப்படின்னு வரப்போ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து தோராயமாக இந்த எக்ஸாமை வந்து 20 லட்சம் பேர், ஏன்னா போன முறையே வந்து 18 லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க. எப்பயுமே ஒவ்வொரு முறையும் அடுத்த முறை வரப்போ அதனுடைய கூடுதலாக இருக்கும். குறைந்தபட்சம் 2 லட்சம் பேராது எக்ஸ்ட்ரா எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ 20 லட்சம் பேர் இந்த எக்ஸாமை எழுதக்கூடியதாக இருக்குது. சரிங்க சார், இந்த குரூப் 4 எக்ஸாம் எத்தனை பேர் வந்து நல்லா படிக்கலாம், இதுக்குன்னே தன்னுடைய எஃபர்ட் அப்படின்றத போடலாம் அப்படின்னா, 1லிருந்து 2 லட்சம் பேர். அப்போ போட்டின்றது இந்த 20 லட்சத்தில், அப்போ 10 லட்சத்துக்கு 1 லட்சத்தை நம்ம கணக்கெடுத்தாலும் 20 லட்சத்துக்கு 2 லட்சம் பேர் தான் படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண நபர்களாக இருப்பாங்க, ஆல்ரெடி 6 மாதம் 1 வருஷம் அது மாதிரி படித்த நபர்கள் இந்த கவுண்ட் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஆனால் காலி பணியிடங்கள் 100 லட்சம் பேர் எழுதக்கூடிய நபர்களுக்கு காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கையை பாருங்கள், 6244 போஸ்டிங் மட்டும்தாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப குறைவான வேக்கண்ட்டாக இந்த முறை வந்திருக்கு. இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2x ஆகலாம். எப்போ வேண்டுமானாலும் இது என்ன ஆகலாம், 2x. 12,000லிருந்து 15,000 வரைக்கும் வேக்கண்ட் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்பாகவும் அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை போன குரூப் 1 இல்லை, ஒவ்வொரு குரூப் 4லையுமே பார்க்கலாம். கவுன்சிலிங் டேட்டு கூப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் வேக்கண்ட் லிஸ்ட்டை. அப்போ 12,000லிருந்து 15,000 வேக்கண்ட் வரைக்கும் இந்த குரூப் 4 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 6,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏமாந்துடாதீங்க.
இதில் அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய முழு கவனத்தை இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் செலுத்துங்க. அப்போ தான் உங்களால் வெற்றி பெற முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ எப்படி படிக்கலான்ற சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான விடைகளை நாங்கள் அளிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.